வணக்கம் நண்பா, வெல்கம் டு சினிமா தமிழா. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கனா காணும் காலங்கள் சீசன் டூவோட எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக எபிசோட்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணோன்னா கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க. கிளாஸ் ரூம் பசங்கள்லாம் செம்ம ஜாலி மூடில் இருக்காங்க. என்ன ஜாலி மூடில் இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா, இந்த அவரோட அவங்களோட பிடி அவர் நம்ம ஜாலியாக போயிட்டு கிரவுண்டில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சட்டை கட்டையெல்லாம் கழட்டிட்டு ராஜீவ் கிளம்புறாங்க. கிளம்புற டைமில் கரெக்டாக பிடி சார் உள்ளே வராரு. உள்ளே வர பிடி சார், எங்கடா கிளம்புறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இல்லை இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடி அவர்லாம் கிடையாது, நீங்கள் ப்ளஸ் டூ வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் தான் எடுக்க போகிறோம், பிடி அவர்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக உள்ளே வராங்க மலை டீச்சர். உள்ளே வர மலை டீச்சர் தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க. இன்றைக்கி அவரை என்னோடய பிடி அவர்லாம் அடிக்கடி இனிமேல் ஸ்டாஃபுங்க தான் எடுப்பாங்க, நான் வரமாட்டேன், இனிமேல் உங்களுக்கு கிரவுண்டில் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிடி சார் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக உள்ளே வராங்க திலோத்தம்மா. திலோத்தம்மா உள்ளே வந்து, என்ன திலோத்தம்மா நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் உங்களுக்கு பிடி அவர் நான் பார்த்தேன், அதான் நான் கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே, இல்லை இல்லை நான் தான் கிளாஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லி மலை டீச்சர் சொல்கிறாங்க. இல்லை திலோத்தம்மா, இல்லை நான் லேட்டாக தான் கிளாஸில் ஜாயின் பண்ணேன், ப்ளீஸ் என்கிட்ட இந்த அவர் கொடுத்துருங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அந்த டைமில் பார்த்து நம்ம கரஸ்பாண்டன்ட் குணா உள்ளே வராப்பில். உள்ளே வர குணா, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ரெண்டு பேரும் பிடி அவரில் நான் கிளாஸ் எடுக்கிறேன் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. பட் யாரை கிளாஸ் எடுக்க சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பிடி சார் சொல்கிறார். ஓ அதுவா, அதுக்கு என்ன நான் சொல்லிட்டு போகிறேன், நான் அதுக்கு தீர்ப்பு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குணா, இல்லை இல்லை திலோத்தமாகவே எடுக்கட்டும், மலை நீ இங்கிலீஷ் தானே எடுக்கல, இங்கிலீஷ் எங்கே போனாலும் பசங்க கற்றுக்குவாங்க, பட் அவங்க எடுக்கிறது பயாலஜி, பயாலஜி அப்படி பண்ண முடியாதுல்ல, ஸோ அவங்களே கிளாஸ் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு குணா. உடனே மலை டீச்சர் இன்னும் குணா வர வர திலோத்தமாக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கோபத்தில் அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே கட் பண்ணிட்டு நம்ம நாச்சியப்பன் தான் கட்டுறாங்க. நாச்சியப்பன் செம்மா கடுப்பில் அவரோட குணாவோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமாக திட்டிட்டு இருக்காரு. என்ன மேட்டர்னா, அவனோட ஒய்ஃபும் இங்கே அட்மினாக போட்டு உன் ஒய்ஃபு நிறைய ஃபினான்ஷியலாக நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை தானே, எதுக்கு இந்த ஒய்ஃபை நீ வர வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இல்லை இல்லை என் ஒய்ஃப் வந்தது எனக்கு தெரியாது, நானும் என் ஒய்ஃபுக்கு பிரிஞ்சு வாழ்கிறோம், எனக்கு தெரியாது, நான் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி என்னென்னு விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கரெக்டாக அந்த டைமில் குணாவும் அவனோட அண்ணி ரெண்டு பேரும் நடந்து வந்து பேசிக்கிட்டே நடந்து வந்துருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அவனோட அண்ணன் ஃபோன் அடிக்கிறாப்பில். ஃபோன் அடிச்சோன்னே அவரோட ஒய்ஃபு ஃபோன் எடுத்து, என்ன பிரச்சனை, எதுக்கு எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போனால், அந்த ஸ்கூல் என்னோட ஸ்கூல், உனக்குள்ள அந்த ஸ்கூலில் எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்பில். அதுக்கு இல்லை இல்லை இந்த ஸ்கூலில் நான் ஒரு அட்மினாக ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் இந்த ஸ்கூலில் வேலை செய்கிறேன், ஸோ நான் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது உனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நோஸ் கட் பண்ணி அங்கேருந்து கட் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணிட்டு கிளாஸ் ரூம் தான் கட்டுறாங்க. கிளாஸ் ரூமில் அபி பக்கத்தில் இருக்க மற்ற பொண்ணுங்க பக்கத்து கிளாஸில் இருக்க எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஆதியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆதி ஒரு கெட்டவன், அவன் பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறவன், ஸோ அவங்ககிட்ட யார்ட்டையா பேச வந்தால் யாரும் அவங்ககிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதியை பற்றி ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த டைமில் ஆதியும் உள்ளே வரான். உள்ளே வரதுன்னா அவன் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே, சரி ஓகே ஏதோ பேசிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடறான். அங்கே கட் பண்ணிட்டு கேண்டீன்ல தான் கேட்டுறாங்க. கேண்டீனில் நம்ம பசங்களாம் லஞ்ச் சாப்பிட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக ஆதி உள்ளே வரான். ஆதி உள்ளே வர பார்த்தோன்னா அபி ரொம்ப மூடவுட் ஆகிட்டு அபி அங்கேருந்து கிளம்புறா. கிளம்பினோன்னா ஏன் அபி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கலையை பார்த்துட்டு, சரி ஓகே எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலை டீம் எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆப்போசிட்டில் நம்ம கௌதம் டீம் தான் கட்டுறாங்க. கௌதம் இல்லை மற்றவங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக ஆதி வந்து அபி கிளம்பிருந்து அவங்களும் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு ஆதியை கலாய்க்கிறாங்க. இல்லை அவன் சாப்பிட்றது சாப்பாடு இல்லை, அது அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. அதெல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஆதி, சரி ஓகே நம்ம எதுவும் பிரச்சனையும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். அங்கே கட் பண்ணிட்டு மணிகண்டன் தான் கட்டுறாங்க. மணிகண்டன் மதியம் லஞ்ச் சாப்பிட்றதா லஞ்ச் பாக்ஸ் எடுக்கிறான். லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. அதை பார்த்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கேன், யாரோ சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. கட் பண்ணால் திலோத்தமா அதை பார்த்துறாங்க. திலோத்தமா பார்த்துட்டு, என்ன மணிகண்டா என்ன பிரச்சனை, ஏன் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பசங்களோட லஞ்ச் எடுத்து சாப்பிட்டாங்க, அதனால தான் ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் அப்செட் ஆகும், இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, கவலைப்படாத, நான் லஞ்ச் எடுத்து வந்திருக்கேன், ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி திலோத்தமா அவங்களோட லஞ்ச் எடுத்து மணிகண்டனு கொடுத்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இதோட எபிசோட முடிக்கிறாங்க. ஓகே நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.